தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் டூவில் நீங்கள் இருக்கீங்க ரவுண்ட் ஃப்ளோ இந்த ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்க போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ரவுண்ட் டூவில் ஒன் செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் ஃபார்ட்டி டூ கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க உங்களோட ரேங்க் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ இருந்ததுன்னா இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த ரவுண்ட் ஒரு பெரிய ரவுண்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் வந்து கவனமாக கேட்டுக்குங்க உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு பண்ண போகிறீங்கன்னா சனிக்கிழமை பத்தாம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸோ டென்த் ஆகஸ்ட் அது பத்தாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமிலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் சாட்டர்டே டென்த்து ஆகஸ்ட்டே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அன்றைக்கி தான் உங்களுக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகும் சாரி ரவுண்ட் ஒன்னோட உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த வேங்க வேக்கன்சி லிஸ்ட்டில் என்னென்ன அப்பியர் ஆகுதுன்னு பார்த்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய பிரான்ச் ப்ரெஃபரன்ஸோ உங்களுடைய ஏ ரீஜனல் வைஸ் காலேஜ் ப்ரிஃபரன்ஸோ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அந் அதில் எது இது வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்குங்க ஸோ சாய்ஸ் லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ டேஸில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க ரிவைஸ் அண்ட் ஆடிங் மோர் சாய்ஸஸ் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ மூணு நாளைக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் மூணாவது நாள் எண்டில் நீங்கள் லாக் பண்ணால் போதும் அதாவது திங்கக்கிழமை நைட்டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் மூணு மணி ரெண்டு மணி போல் நீங்கள் லாக் பண்ணால் போதும் லாக் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிரும் ஸோ அண்ணா என்னஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணிடுவாங்க ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் ஸோ இதுக்கு நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது எந்தெந்த காலேஜை நீங்கள் ரவுண்ட் டூவில் ப்ரெஃபர் பண்ணுறது ரீஜன் வைஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பதிமூணாந்தேதி உங்கள் சாய்ஸுக்கான அலாட்மெண்ட் வந்துடும் ஸோ தேர்ட்டீன் அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும் எந்த காலேஜ் உங்களோட சாய்ஸ் நீங்கள் போட்ட சாய்ஸில் எது அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் டென்டெட்டி அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க இதை ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு இந்த காலேஜ் கோடு நீங்கள் எங்கே எந்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது சாய்ஸஸ் ஒரு அஞ்சு சாய்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எது அக்செப்ட் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க ஸோ இது பண்ணுறதுக்கு தான் வந்து டென்டி அலாட்மெண்ட்டை வந்து நீ அக்செப்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுப்பாங்க ஸோ அது வந்து தேர்ட்டீன்த்து ஃபோர்டீன்த் அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளில் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் அக்செப்டிங் டைம் இந்த டைமும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் போன ரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டிசிஷனை தப்பாக எடுத்துட்டாங்க என்னென்னா அவங்க வந்து ஒரு அவசரத்தில் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு போட்டாங்க அவங்களுடைய பத்தாவது சாய்ஸ் தான் அவங்களுக்கு அலர்ட் ஆகிருந்தது ஆனால் சும்மா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு போட்டாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட் போட்டோன்னா கண்டிப்பாக மேலே உள்ள சாய்ஸ் கிடச்சிருக்கும் ஆனால் டக்குன்னு போட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சில பேர் வந்து அண்ட் ஜாயின் போட்டிருப்பாங்க ஆனால் சர்ட்டிஃபிகேட்டை இன்னொரு காலேஜில் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் அவங்க ரிப்போர்ட் பண்ண முடியுமா போயிடுச்சு ஸோ இல்லைனா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் அவங்க வந்து நிறைய ஃபீஸ் கொடுக்குற காலேஜை ஆப் பண்ணதுனால அவங்கள ஜாயின் பண்ண முடியாமல் இருந்தது அந்த மாதிரி நிறையா நிறைய பிரச்சனை இருந்தது ஸோ அதனால் இந்த ஆறு ஆப்ஷனில் பெஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அது யார் சூஸ் பண்ணுவானா ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்து கிடச்சிதுன்னா அப்போ தான் வந்து அப்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் சூஸ் பண்ணோம் அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது சாய்ஸோ மூணாவது சாய்ஸோ வந்து அதை விட ஃபஸ்ட் சாய்ஸ் பெட்டர் ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் சூஸ் பண்ண மாட்டிங்க எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் வேணும் எகெயின் அக்செப்ட்டு பட் ஐ வாண்ட் த ஹையர் சாய்ஸஸ் அப்படின்னு தான் போடுவீங்க ஸோ இந்த மாதிரி போடும்போது நீங்கள் டிஎஃப்சி சென்டரை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ மூணாவது டிக்ளைனன் அப்போ அண்ட் அப்போன்னா எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வேண்டாம் அதுக்கு மேல உள்ள ஆப்ஷன் எதா கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போடுவீங்க இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அக்செப்டன் ஜாயின்னா ஃபுல் ஃபீஸ் பே பண்ணும் காலேஜில் போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ணும் அண்ட் அப்புன்னு சொன்னாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஆனால் ஃபீஸ் வந்து பார்ஷலாக பே பண்ணால் போதும் அதாவது ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் கவர்மெண்ட் காலேஜாக காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருந்தால் ஃபைவ் தௌசண்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அடுத்த சாய்ஸ் டிக்ளேர் என்ன போடி யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ண சாய்ஸ் பிடிக்கலை அதுக்கு மேலே உள்ள சாய்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தா பார்க்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல சாய்ஸு அதுவும் இல்லாமல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாமல் கடைசியாக எனக்கு என்ன என்ன அலாட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல சாய்ஸ் தான் ஸோ டிக்ளைனண்ட் அப்வேர்டுன்னு சொன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் என்ன சாய்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் அதாவது இருபத்தி தேதி தான் உங்களுக்கு அடுத்த அலாட்மெண்ட் இருக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு அடுத்து ஸோ இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு அடுத்த அப்வேர்ட் மூமெண்ட் என்ன கிடைக்குன்றதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிக்ளைனண்ட் அப்வேர்ட் போட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இது ஜென்ரலாக இன்னொரு சீட்டு வேறு காலேஜில் வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைனா சர்ட்டிஃபிகேட் நான் சப்மிட் பண்ண வேணான்றவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லைனா கிடைச்ச ஆப்ஷன் கண்டிப்பாக பிடிக்கல என்ன கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் போகமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுவாங்க நாலாவது சாய்ஸ் டிக்ளேர் அண்ட் மூவ் அப்வர்ட் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃபில் இருக்குங்க லாஸ்ட் த்ரீ கட் ஆஃப் மார்க்கில் இருக்குங்க ரவுண்ட் டூவில் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஸோ நீங்கள் வந்து நூற்றி எழுவத்தொம்போதுலேன்னு ரன் ஆகும்போது பெரிய சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருப்பீங்க அது கண்டாப்புனானு ஏதாவது அலர்ட் ஆகிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து மூ டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க ரவுண்ட் டூவோட ஸோ க்ளியராக பார்த்து உங்களால் சூஸ் பண்ண முடியும் டிக்ளேர் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலே நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சாய்ஸ் ட்ரை இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அடுத்த ரவுண்டில் போய் கரெக்டாக எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கு உங்களுக்கு இல்லைனா கண் ஆப்ஷன் ஃபுல்லாகவே தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன் அந்த மாதிரி நேரத்தில் டிக்ளன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் போகிறது நல்ல ஆப்ஷன் தான் டிக்ளன் அண்ட் குவிட் இங்கே இருக்க எந்த ஆப்ஷனும் பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வர வெளியே போனால் டிக்ளான் அண்ட் குவிட் போட்டுடலாம் அப்போது நான் மூவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு நான் ஒரு நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸ்மே அலாட் ஆகலை நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வரும் நாட் அலாட்டட்னு வரும்போது இந்த மாதிரி அப்வேர்ட் மூமெண்ட்டில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது அலாட் ஆனால் எனக்கு அலாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்வர்ட் அலாட் ஆகலைன்னா சப்போஸ் அலாட் ஆகலைன்னா நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சிக்ஸ்த் ஆப்ஷன் ஸோ சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஜென்ரலாக யாருக்கு வரும்னா கம்மியான சாய்ஸ் போடுறவங்களுக்கு இது போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அப்போ போட்டு பார்ப்போம் இல்லைனா அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கலாம் அப்படின்றது ஸோ கம்மியான சாய்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஆறாவது சாய்ஸ் போட வேண்டிய சுச்சுவேஷன் போயிடும் ஸோ சாய்ஸஸ் வந்து அதிகமாக போடுங்க ஓகே ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்னென்ன காலேஜஸ்ன்னு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கம்மியான சாய்ஸ் போடலாம் இல்லைனா நிறைய சாய்ஸ் போடுறது தான் புத்திசாலித்தனம் ஓகே ஸோ இந்த சாய்ஸஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்டாக போடுங்க உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கிடைக்கிறாங்க தேர்ட்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் அதாவது செவ்வாய் புதன் மூ ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது இந்த அஞ்சு சாய்ஸில் கரெக்டாக ஸ்மார்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அதாவது நீங்கள் வந்து டிஎஃப்சி போகணுமா இல்லை காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் யாருக்கு ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் நான் வந்து இந்த காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டவங்களுக்கு ப்ரொவிஷனல் அர்ட்மெண்ட் வந்துடும் மற்றவங்களுக்கு அப்வேர்டு மூமெண்ட்டுக்காக நீங்கள் போய் என்ன பண்ணோம் டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணோம் டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அஞ்சு நாள் டைம் கொடுக்குறாங்க ஸோ அஞ்சு நாளில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஃபிஃப்டீன்துலேருந்து பதினஞ்சு ஆகஸ்ட்லேருந்து இருபது ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த அஞ்சு நாளில் நீங்கள் போய் டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணிடணும் அக்செப்டன் அப்போ அடுத்து கேட்டிங்கன்னா டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணணும் அக்செப்டன் ஜாயின்னு போனால் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் சர்ட்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும் ஃபீஸ் பே பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும் ஒன்ஸ் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் சீட்டு போயிடும் அடுத்து நீங்கள் ச நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது டிஎன்ஏ மூலமாக ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க யார் பேர் ரிப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த மூணாவது நாலாவது அஞ்சாவது சாய்ஸ் சூஸ் பண்ணாங்கள்ல டிக்ளைன் என் அப்வர்டு மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இவங்களாம் டிப்போர்ட் பண்ண தேவையில்ல ஸோ அடுத்து வந்து இருபத்தி தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும் ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டவங்களுக்கு தவிர மீதி உள்ளவங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும் ஸோ இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு ஃபைனலான காலேஜ் கிடச்சிரும் ஸோ நீங்கள் கரெக்டான சாய்ஸ் ஃபில் பண்ணி கரெக்டான ஒரு கரியர் அமைச்சுக்குங்க ஆல் தி பெஸ்ட் பபாய்